நம்ம பயிற்று படைப்பகம்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் பணத்தால ஏன் ரிசர்வ் வங்கி கவர்னருடைய கையெழுத்து இல்ல அப்படிங்கறது தொடர்பா ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலியோட தொடர்ச்சியா நிறைய நண்பர்கள் வந்து ரூட்செல்லு குடும்பம்னா யாரு, அவங்கள பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அந்த காணொலியோட தொடர்ச்சியா தான் இந்த தொடரே வெளிவருது. இந்த தொடர்ல ரூட்செல்லு குடும்பம்னா யாரு, அவங்க எப்படி உருவானாங்க, அவங்களுடைய அரசியல் பொருளாதார பின்புலங்கள் என்னென்னங்கிறத பத்தி எல்லாம் நம்ம விரிவா பாக்குறதா இருக்கும். அந்த ஒரு ரூபாய் பணத்தால் குறித்த காணொலியில் நம்ம ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரூபாய் பணத்தாளுங்கிறது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுது, மற்ற அனைத்து பணத்தாள்களும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுது, ரெண்டும் வேற வேற அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டாவது விஷயம், இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது அடிப்படையில் ஒரு முழு அரசு நிறுவனம் கிடையாது, அது தனியாரால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். மிக முக்கியமாக ரூட்செல்டுங்கிற ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த ரிசர்வ் வங்கியினோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வ் வங்கியினுடைய இயக்கத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம சொல்லிருந்தோம். இது கேட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, பலர் வந்து கேள்விகளையும் எழுப்பினாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்க போனா, ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுது, மற்ற நோட்டுகள்லாம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுது அப்படின்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான மிகப்பெரிய ஆதாரம் வந்து அந்த நோட்டிலேயே இருக்கு. நீங்க ஒரு ரூபாய் நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டு ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற பணத்தாள்கள் எல்லாத்திலையுமே மேலே ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆக ₹1 நோட்டு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. மற்ற நோட்டுகள் அனைத்துலேயுமே வந்து ரிசர்வ் வங்கியோட பேர் தான் போட்டிருக்கு, அது ரிசர்வ் வங்கிக்கு தான் சொந்தமானது. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக புரியும். அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியில் ரோட்செல்லு குடும்பத்துக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னது தொடர்பாகவும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, ரிசர்வ் வங்கியினுடைய வரலாற்று ஆவணங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1949 ஆண்டிலேயே ரிசர்வ் வங்கியினுடைய பங்குகள் எல்லாத்தையும் அரசாங்கம் வாங்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து ரூட்செல்லு குடும்பத்துக்கு மட்டும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ரிசர்வ் வங்கியில் வந்து ரூட்செல்லு குடும்பத்துக்கு பங்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. பங்கு இருக்குன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கியை கட்டமைப்பதில் பெரும்பங்கு ஆற்றியவர்கள், இந்திய ரிசர்வ் வங்கின்ற ஒரு வங்கியோட அமைப்பை உருவாக்கி இந்தியாவுக்கு கொடுத்தவர்களே ரூட்செல்லு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்படியாக அவர்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு அந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகளை வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு வங்கியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி, அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கலாம், அது உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை யார் உருவாக்குனாங்களோ அப்படி உருவாக்குனவர்களுக்கு தான் அதை எப்படி சரியாக கட்டுப்படுத்துறது, எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியும். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் எல்லாமே ரூட்செல்லு குடும்பத்தினர் போட்ட திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான். பெரும்பாலான வங்கிகளில் வந்து அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இப்பயும் பதவிகளில் இருக்கிறாங்க. அனைத்து வங்கிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, அதாவது 190க்கும் மேற்பட்ட வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அந்த ரூட்செல்லு குடும்பத்தினர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற வங்கி அமைப்பு முறையே ரூட்செல்லு குடும்பத்தினரும் அவர்கள் சார்ந்த சமூகத்தினரும் உருவாக்கின வங்கி அமைப்பு முறை தான். இன்னைக்கு பேங்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கை யார் கண்டுபிடிச்சது, ரூட்செல்லு குடும்பத்தை சார்ந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பேங்க்குங்கிறது மட்டும் கிடையாது, பணத்தால் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான், மத்திய வங்கி அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிப்பு தான், அமெரிக்க டாலரை பொதுப்பணமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான். அப்போ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவினுடைய வங்கித்துறையும் இந்தியாவினுடைய நிதித்துறையும் இயங்குது அப்படின்னா, ரூட்செல்டுகள் தான் நம்ம இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய மறைமுக பொருள். இன்னும் இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் ஸ்கூல் உங்களோட தான் இருந்தாலும் சிலபஸ் முழுக்க முழுக்க ரூட்செல்லு குடும்பத்தினர் உருவாக்கின சிலபஸ், அந்த சிலபஸில் தான் இன்னைக்கு உலகத்தின் மிக பெரும்பாலான நாடுகளுடைய பொருளாதாரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரூட்செல்லு குடும்பத்துக்கு எதிராக யாருமே பண்ண முடியாதா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா அப்படின்னா, ரூட்செல்லு குடும்பத்தினர் உலக பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், பெரும்பாலான நாடுகளில் அந்த நாடுகளின் பணத்தாள்களை வெளியிடக்கூடிய வங்கிகள் வந்து அரசு வங்கிகளாக இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயங்கினாங்க, பயப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் 1984 இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவில் இருந்த தனியார் வங்கிகளை எல்லாமே வந்து அரசு வங்கிகளாக மாற்றினாங்க. ஆனால் அந்த இந்திரா காந்தியால் கூட இந்திய அரசாங்கத்தின் பெயரில் நேரடியாக பணத்தாள்களை வெளியிட முடியலை, அவளை கை வைக்கிறதுக்கு அவங்க பயப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உலக வரலாறாக இருக்குது. இந்திரா காந்தி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான பிரதமர்களும் அதிபர்களும் அந்த மத்திய வங்கியில் கை வைக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க, அதுக்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஆக உலகின் பெரும்பாலான நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக, உலகின் அனைத்து நாடுகளின் பணத்தாலையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக, உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாக இருக்கக்கூடியது இந்த ரூட்செல்லு குடும்பம் தான்.